போர்டர் வந்து 182 போட்டுருக்காங்க அவங்களுக்கு கோச்சிங் உதவியாச்சு சரியா அதாவது கேட்டகரியில அதே போல தம்பி வந்து சிவா திரும்ப திருப்பூர்ல 20 பேர் பார்வை பார்த்துருக்காங்க உங்களுக்கு அந்த சென்டர்ல சென்டர் நாங்கள் ஒன்றா படிக்கிறவங்க இவர் ஏற்கனவே குரு போர்டர் வேலை பார்க்குறீங்க ஹைகோர்ட் சர்வீஸ் இப்ப ஏற்கனவே நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காரு குரூப் எல்லாம் 140 கொடுக்காரு பிசியா நம்ம சென்டர் சார் வாழ்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ரிப்போர்ட்டர் சார் எப்படி சார் 193 போட்டிருக்காரு ஒரு நாள் கிளாஸ் எப்படி சார் கேட்டாரு அப்ப டெய்லி இருந்தா 200 தான் டெய்லி கிளாஸ் நம்ம 200 தமிழ்நாட்டை நம்ம அடிக்க முடியாது ஒரு நாள் கிளாஸ்லயே வந்து 193 இவர் போட்டிருக்காரு இவர் போட்டிருக்காரு என்ன 190 போட்டிருக்கான் பிரகாஷ் போட்டிருக்கான் மதுரியா வா இந்த எவங்க நம்ம சென்ட்ரல் படிச்சுக்காங்கிறது புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையோட வர்றாங்க இவ்வளவு மார்க் வாங்குறாங்க சரிங்களா அதுக்காக தான் சொல்றது ஆறாவது படிக்கும் போது எங்க அப்பா இருந்தாரு அதுக்கப்புறம் இவ்வளவு இதுக்கு படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு டிகிரி படிக்க வச்சு அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு வருஷம் டைம் எடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறப்ப படிச்சு முடிச்சிருவேன்னு ஒரு கான்பிடென்டோட படிச்சேன் குறிப்பா வந்து இங்க கொடுத்த ஒரு அந்த ஷார்ட்கட் தான் சயின்ஸ்லாம் ஒரு 5 கொஸ்டின் கரெக்டா போட்டது ஒரு 185 ஒரு 5 கொஸ்டின் வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் தான் ஷார்ட்கட்ஸ்னா அந்த ஏ ஆப்ஷன் அந்த டெல்லி தமிழ்நாடு இந்த இந்த இதில் ஒரு 5 கொஸ்டின் கிடைச்சது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து தாய் தந்தை என்னோட அண்ணன் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் நன்றி நீ குழு பண்ண இல்லையா என்ன இல்லையா பிரகாஷ் திருப்பூர்ல வராது இவங்க ஒரு டீமா இருக்காங்க அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க 20-25 பேரும் அனைவருக்கும் வணக்கம் நான் காங்கிதில இருந்து வரேன் நான் வந்து 191 கொஸ்டின் போட்டிருக்கிறேன் குரூப் போர்ல நானும் என் ஃப்ரெண்டும் படித்தோம் தினேஷ் அவன் வந்து 193 போட்டிருக்கான் அவன் இப்போ விஓ ஜாயின் பண்ணிட்டான் விஓலையும் அவன் வந்து செலக்ட் ஆயிருக்கான் நாங்கள் வந்து இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆயக்குடி பயிற்சி மையம் அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா நீங்க எங்க படிச்சீங்கனாலும் ஆயக்குடியில படிக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆவரேஜா படிச்சிருந்தா ஆயக்குடியில் படிச்சிருந்தா அதிகமாக கொஸ்டின் போட முடியும் ஏன்னா இங்க மட்டும்தான் ஷார்ட்கட் நான் குரூப் ஒன்ல வந்து எதுவுமே படிக்கல ஆனாலும் 135 கொஸ்டின் போட்டேன் முழுக்க முழுக்க இது உண்மை நான் வந்து சயின்ஸ் சார் சொன்னது ராமன் சார் சொன்னது அதை வச்சுதான் போட்டேன் அதே மாதிரி நான் குரூப் 4 எப்படி படித்தேன் அப்படின்னா காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30 படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் 7:30 வரைக்கும் படிப்போம் அப்புறம் 8 மணிக்கு தினேஷ் வீட்டுக்கு போவேன் ரெண்டு பேரும் வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் படிப்போம் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தோம் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதே கிடையாது எதை பற்றி சும்மா ஏதாவது பேசினா கூட அது படி பற்றி தான் பேசுவோம் அதனாலதான் இந்த வெற்றி கிடைச்சது மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன் ஆயக்குடி பயிற்சி மையத்துக்கு அவங்க இல்லைன்னா நான் இந்த மார்க் எடுத்துக்கணும்னு கண்டிப்பா எடுத்துக்க முடியாது நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆயக்குடி பயிற்சி மையத்துக்கு ரொம்ப நன்றி நீ நன்றி கடன்ல இருக்கு லஞ்சம் வாங்க மேல கண்டிப்பா லஞ்சம் வாங்க மாட்டேன் லஞ்சமாவா ஏன்னா நிறைய பேர் எடுத்துக்கலாம் லஞ்சம் வாங்க மாட்டேன் இந்த உறுதி வழியா கொஞ்சமாக வா அப்படிங்கிறியா வாழ்த்துக்கள் நான் இங்க ஒரு வருஷம் 1 வருஷமா இங்க வந்த சார் சொல்றது மட்டும்தான் படிங்க ராமமூர்த்தி சார் சொல்றது பேரகவன் சார் சொல்றது செல்வராஜ் சார் தமிழ் செல்வராஜ் அவரு சயின் செல்வராஜ் சார் இந்த இந்த சார் பேர் எனக்கு தெரியல முருகேசன் சார் ஆனா சார் நிறைய பேர் தெரியும் அவர் பேர் என்னன்னு தெரியாது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சார் பேர் தெரியலன்னு உண்மையை சொல்றது தப்பு இல்லைங்க சார் நான் இப்ப வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்
இங்கதான் 1.5 வருஷமா படிச்சேன். இப்ப குரூப் 4 நல்ல மார்க் போட்டிருக்கு, 190 போட்டிருக்கிறேன். ஆனா நான் குரூப் 4ல வந்து போஸ்டிங் எடுக்க மாட்டேன். குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறேன். என்ன மாதிரி படிச்சவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். குரூப் 4ல அதே சம்பளம் தான் குவிய ஒளி ரெண்டுமே இருக்குது. அதனால நான் போறதில்ல. குரூப் 1ல இப்ப நல்லா படிச்சு மெயின்ஸ்ல போய் சார் ஒரு டெப்டி கலெக்டராக ஒரு கமிஷனராக பார்க்கணும்னு விரும்புறேன். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதங்கள், சாரோட ஆசீர்வாதங்கள் எனக்கு ரொம்ப தேவை. நன்றி சார். கார்த்திகா.